உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிற நாளன்று தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 ஆண்டுக்கு மேல் நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் தலைமையில் நடக்கும் எங்கள் அரசாங்கம் காலம் வரைக்கும் பெண்களுக்கு எல்லா வகையிலும் சம உரிமை சமுதாயத்தில் கிடைக்க வேண்டும் என்றதற்காக பல தலைவர்கள் தலைமையில் திராவிட இயக்கம் போராடி கொண்டு சட்டம் திட்டங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது. குறிப்பாக 1921ஆம் ஆண்டிலேயே பெண்களுக்கு கட்டாய கல்வி, ஆண் குழந்தைக்கு சமமாக கட்டாய முதன்மை கல்வி சட்டமும், அதேபோல் பெண்களுக்கு வாக்குரிமை உருவாக்குற சட்டமும் நீதி கட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டன. அதேபோல் பெண் குழந்தைகளை கல்விக்கு ஈர்க்கும் வகையில் இலவச உணவு திட்டமும் நீதி கட்சி காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த திராவிட கட்சி அரசாங்கங்கள் பல வகையில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு சட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டனர். உதாரணமாக அரசாங்கம் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு, அதேபோல் சொத்தில் சம உரிமை, திருமண செலவு கூடுதலாக இருந்து கடனில் போய் மூழ்கக்கூடாது என்றதற்காக சுயமரியாதை திருமண சட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு என்ற வகையில் பல திட்டங்கள் பல 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. 2021 மே மாதம் எங்கள் ஆட்சி எங்கள் முதலமைச்சர் தலைமையில் உருவாக்கின பிறகு படிப்படியாக மகளிர்களுக்கு இன்னும் பலன் வழங்கும் வகையில் இலவச பேருந்து பயணம் மாநகர பேருந்துகளில் உருவாக்கப்பட்டு இன்று வரை சுமார் 180 கோடி பயணங்கள் கட்டணமில்லாமல் நிறைவேற்றப்பட்டன. அதேபோல் புதுமை பெண் என்ற திட்டத்தில் அரசு பள்ளிகளில் கல்வி பெறும் பெண் மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு மாதந்தோறும் 1000 ரூபா ஸ்டைபெண்ட் ஸ்காலர்ஷிப்பாக வழங்கப்படுகிறது. சுய உதவி குழுக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த போல் 2000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 20 மாநகராட்சிகளில் தேர்தல் பல ஆண்டு நடக்காத தேர்தல் நடத்தப்பட்டு 11 மாநகராட்சிகளில் பெண்கள் மேயர் பொறுப்பில் இருக்கிறார்கள். இவ்வகையான திட்டங்கள் ஓரளவிற்கு சம உரிமைக்கு வழிவகுத்து முன்னேற்றம் உருவாக்கி இருக்கின்றன. எனினும் இன்னும் முழு சம உரிமை அடையவில்லை என்றுதான் உண்மை பெண்கள். எனவே இந்த முயற்சி தொடரும். விடாமுயற்சியாக அந்த முழு சம உரிமை இலக்கை அடையும் வரை எங்கள் தலைவர் தலைமையில் நாங்கள் எல்லாம் பாடுபடுவோம் என்று உறுதியளித்து இன்னும் ஒரு முறை அனைவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.